ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தை மாதம் என்றாலே தெய்வீக மாதமாகும். இந்த மாதத்தில் தான் நம்மளுக்கு பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருது. அந்த நாளில் தான் நம்ம முருகனுக்கு தைப்பூச விரதம் வழிபாடு எல்லாமே நம்ம பண்ணுறது. முருகனுக்கு மட்டும் இல்லை, சிவபெருமானுக்கும் குருவுக்கும் ஏற்ற நாளும் சொல்லுவாங்க. முருகனுக்காண்டி இருக்கிறது தான் இந்த தைப்பூச திருநாள். இது உலகம் எங்கும் வெவ்வேறு இடங்களில் வந்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது ஒரு 10 நாள் திருவிழாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அரசு விடுமுறையும் இந்த நாளுக்கு நிறைய இடத்துல விட்டுருக்காங்க. முருகனுக்கு உரிய மிக முக்கியமானதும் மிக சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்று தான் நம்ம இந்த தைப்பூசம். இந்த நாளில் தான் பக்தர்கள் எல்லாம் விரதம் இருந்து காவடி எடுத்து அழகு குத்தி பால்குடம் என அவங்களால முடிஞ்ச எல்லா விதமான விரதங்களையும் செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவார்கள். முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் நீங்கும். இது எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல் தைப்பூசத்தில் விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும் என்பது பலருக்கும் தெரியாது. தைப்பூசத்தில் முருகனுக்கு நம்ம வேண்டி விரதம் இருந்தால் என்ன கேட்டாலும் நடக்கும். வாழ்வில் வெற்றி வேண்டும், ஞானம் வேண்டும், முன்னேற்றம் வேண்டும் என்பவர்களுக்கு இந்த தைப்பூச வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. தைப்பூச வழிபாடு நம்ம எப்போ பண்ணலாம்? காலையில் 9:20 10 மணி வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதே போல் மாலை 6:15 வரைக்கும் நம்ம இந்த வழிபாடு பண்ணலாம். இந்த தைப்பூச திருநாளில் நம்ம வேலுக்கு வழிபட்டால் இன்னும் மிகவும் சிறந்தது. ஏன்னா இந்த நாளில் தான் நம்ம பராசக்தி முருகனுக்கு வேல் வழங்கினாங்க. வேலும் முருகனும் ஒன்று தான். அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் வேல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நம்ம அபிஷேகம் செய்து வழிபட்டால் மிகவும் சிறந்ததாகும். முருகப்பெருமானுக்கு சிவப்பு பூ அல்லது உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதால் முருகனை அலங்கரித்து சக்கரை பொங்கல், பாயாசம் இது போன்ற பலகாரங்களை நைவேத்தியமாக வைத்து வழிபட்டு பட்டால் நல்லது. முருகப்பெருமானை நீங்க மனசார நினைத்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்க வேண்டினால் எல்லாமே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.